மீண்டும் ஒரு சிறப்பான புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா பாதுகாப்பில் காவல்துறையின் பங்களிப்பு என்ற தலைப்பில் நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு அரங்கில் கலந்து கொண்டு தம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மூத்த IPS அதிகாரி, தமிழக காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளை திறம்பட செயலாற்றியவரும் ADGPமாக உள்ள இளைஞர்களின் வழிகாட்டியாக இருக்கும் டாக்டர் திரு M. ரவி IPS நம்மோடு இருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவில் கொரோனா தொடங்கிய காலம் முதற்கொண்டே மத்திய மாநில அரசுகள் இந்த நோய் தடுப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இதில் பல துறைகள் நோய் தடுப்புக்கு பங்காற்றினாலும் குறிப்பாக 2 துறைகள், ஒன்று மருத்துவத்துறை, இன்னொன்று காவல்துறை. மருத்துவர்கள் வந்துவிட்ட நோயை குணப்படுத்துவதற்கு பாடுபடுகிறார்கள். ஆனால் காவல்துறையினர் வந்த நோய் மேலும் பரவாமல் மற்றவர்கள் இதிலிருந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தங்களால் இயன்ற உதவியை செய்து வருகிறார்கள். குறிப்பாக 144 தடை உத்தரவை அமல்படுத்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஊரடங்காக இருந்தாலும் சரி, 21 நாள் ஊரடங்காக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் செயல்படுத்துவதில் காவல்துறையினரின் பங்கு அளப்பரியது. தங்களுடைய சுய நலத்தையும் பயனாமல் பொது நலத்திற்காக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அதை செய்தி தொகுப்பை பார்ப்பதற்கு முன்னால் சார், இப்போ உலக அளவில் பல எல்லைகளை கடந்து, இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமீபத்தில் நம்ம கியூபாவிலேருந்து கூட மருத்துவ உதவிகள்லாம் அமெரிக்காவுக்கு போகுது, ரஷ்யாவிலேருந்து வெண்டிலேட்டர்கள் வாங்குறாங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இப்போது ஒரு பொது எதிரியாக இந்த கொரோனா வைரஸால் உருவான இந்த COVID-19 நோய் வந்திருக்கு. இந்த இந்தியாவுக்கும் இது வந்துவிட்ட சூழ்நிலையில் மக்கள் இதை எப்படி அணுக வேண்டும், எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும்? இப்போ இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமாக இதை எப்படி தடுக்கிறது, இது மேலும் பரவாமல் எப்படி தடுப்பது, ஏற்கனவே இதால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி அவங்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி செய்வது அப்படிங்கிறத பற்றி இப்போ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்முடைய மாநில அரசு, இவங்கெல்லாம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதனுடைய ஒரு அங்கமாக தான் இந்த லாக்டவுன். இந்த லாக்டவுன் எதுக்கு அப்படின்னா, இந்த வைரஸ் நம்ம பரவுறதை மறுபடியும் தடுக்கிறதுக்காக. நிறைய பேர் இந்த லாக்டவுனை ஒரு சிரமமான ஒரு செயலாக நினச்சிட்ருக்குறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்போ எங்களுக்கு காவல்துறையை பொறுத்தவரை இந்த வைரஸை பற்றி பிரச்சனையே கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் வெளியே வராமல் இருந்தாலே போதும், நாங்கள் வைரஸை விரட்டி அடிச்சிருவோம். இப்போ வைரஸ் வெளியே போயிட்டுருக்கு, அந்த வைரஸை நம்ம தேடி போகக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே வர்றப்போ நம்ம அந்த வைரஸை தேடி போகிறதா அர்த்தம். அது மட்டும் இல்லை, நமக்கு தெரியாமல் நம்ம உடம்புலேயே இருக்கும், ஏசிம்டமேட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மற்றவங்களுக்கு நம்ம ஒரு பரவுவதற்கான ஒரு கர்த்தாவாக, ஒரு கருவியாக இருந்துருவோம். அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த லாக்டவுன் ப்ரொசீஜரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப பிரமாதமாக ரவுண்ட் தி கிளாக்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அல்லும் பகலும் அப்படி ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. அதில் காவல்துறை, டாக்டர்ஸு, கார்ப்பரேஷன் ஸ்டாஃப், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், முனிசிபாலிட்டி, இந்த மாதிரி எல்லாரும். அதுவும் இல்லாமல் எசென்சியல் சர்வீஸ், எந்த பொதுமக்களுக்கு ஒரு சின்ன இடையூறு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மளிகை கடைகள், பால், இந்த மாதிரி எல்லா வகையான ஒரு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கு அரசு ரொம்ப விரிவான நடவடிக்கை எடுத்துக்கிறது. அதற்கு காவல்துறை தகுந்த ஒத்துழைப்பு அளித்து வருகிறார். ஆமாம், காவல்துறை தான் இப்போ இப்போ ரெஸ்ட்டே இல்லாமல் வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்துக்கலாம், ரோட்டில் யார் இருக்கிறது, காவல்துறை தான் இருக்குது. அவங்களுக்கு கொரோனா வந்தாலும் சரி, நாங்கள் பொதுமக்களை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தில் அவங்க இருக்கிறாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு சின்ன செய்தி குறிப்பை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் சார். ஊரடங்கு உத்தரவை மீறி சாலைகளில் செல்வோர் மீதான நடவடிக்கையை தமிழக காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் ஊரடங்கை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வாகனங்களும் பெருமளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை தொடரும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் நிலையில் சிலர் அதனை பொருட்படுத்தாமல் வாகனங்களில் சுற்றி வருகின்றனர். அத்தியாவசிய தேவையின்றி சாலைகளில் செல்வோரை பல இடங்களில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அறிவுரை கூறி திருப்பி அனுப்புவதுடன் சில இடங்களில் நூதன தண்டனைகளையும் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் ஊரடங்கை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அறிவுறுத்தியதை தொடர்ந்து மாநில அரசும் 144 தடை உத்தரவை மீறி உரிய அனுமதியின்றி வெளியே செல்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அளித்த பேட்டியிலும் ஊரடங்கு உத்தரவை மக்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் சட்டம் கடுமையாக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படி சென்னையில் நேற்று மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் தடை உத்தரவை மீறிய குற்றத்திற்காக 488 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 162 இருசக்கர வாகனங்கள், 2 இலகுரக வாகனம், 6 ஆட்டோக்கள் என மொத்தம் 170 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியது உள்ளிட்ட போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக 164 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஆட்டோ, இருசக்கர வாகனம் உள்ளிட்ட 176 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவை முழுமையாக அமல்படுத்தும் விதமாக 200 போக்குவரத்து காவலர்கள் உட்பட சுமார் 1000 காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து விதிகளை மீறியதாக 1200 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர 50க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 5 டிஎஸ்பிக்கள் மேற்பார்வையில் 1100 காவலர்களும் 260 ஊர்காவல் படையினர் மற்றும் 40 வயதுக்கு உட்பட்ட 250 தன்னார்வலர்களும் கொரோனா தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இம்மாவட்டத்தில் இதுவரை தடை உத்தரவை மீறியதாக 659 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 453 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர பல்வேறு போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவை மீறியதாக இதுவரை 1080 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 710 இருசக்கர வாகனங்களும் 15 4 சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இம்மாவட்டத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 9 டிஎஸ்பிக்கள், 30 ஆய்வாளர்கள், 770 காவலர்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தவிர ஊர்காவல் படையினர் 290 பேரும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 945 இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சாலைகளில் அவசியமின்றி செல்வோர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இம்மாவட்டத்தில் தடை உத்தரவை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக சுற்றித் திரிந்ததாக இதுவரை 672 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 472 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாநகரில் அத்தியாவசிய தேவையின்றி சுற்றித் திரிவோரை போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரித்து திருப்பி அனுப்பி வைக்கின்றனர். நெல்லை மாநகரத்தில் விதிமுறைகளை மீறியதாக 250 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 120 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாநகர காவல்துறை துணை ஆணையர் சரவணன் தெரிவித்துள்ளார். இதேபோன்று நெல்லை புறநகர் மாவட்டத்தில் ஊரடங்கை மீறியதற்காக 822 பேர் மீது 571 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 369 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா கூறியுள்ளார். இதேபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதுடன் வாகனங்களில் சுற்றித் திரிவோர் மீது நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகின்றனர். ஊரடங்கு உத்தரவை இப்போ நம்ம ஒரு விஷுவலில் பார்த்தோம். காவல்துறையினர் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எந்தெந்த மாவட்டத்தில் எடுத்திருக்கிறார்கள், எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன என்பதை பார்த்தோம். பொதுமக்கள் தொலைபேசி மூலமாக நேரலையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் அவரிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ராலிங்கில் வர தொலைபேசி எண்களுக்கு பொதுமக்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். சார், இந்த கர்ஃப்யூ சிச்சுவேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல, அதாவது இந்த மக்கள் ஒரு இந்த இந்த லாக்டவுன் பீரியடில் எப்படி அவர்கள் இந்த லாக்டவுன் பீரியடை யூஸ் பண்ணலாம், எப்படி இந்த லாக்டவுன் பீரியட் இந்த 21 டேஸ் எப்படி இப்போ பயன்படுத்தலாம்? இந்த லாக்டவுன் பீரியட் ஒரு அருமையான பீரியட். நம்ம ஃபேமிலி குடும்பத்தோடு இருக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. இது எப்போவுமே வராது. இந்த சமயத்தில் நம்ம என்ன நினச்சோமோ அதெல்லாம் செய்யலாம். வீட்டில் இருக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், ஆஃபீஸ் போக வேண்டியதில்லை, எந்த ஜாப்புக்கும் போக வேண்டியதில்லை, பெற்றோரோடு பேசிகிட்டு இருக்கலாம், குழந்தைகளோடு விளையாடலாம், நல்ல சினிமா பார்க்கலாம், தூங்குற அளவுக்கு தூங்கலாம். அந்த ரெகுலேட்டட் லைஃப், நம்ம ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னால் நம்ம காலையில் 6 மணிக்கு எந்திரிப்போம். அப்புறம் நம்முடைய மற்ற ஒரு ரெகுலேட்டரி லைஃப் இருக்கும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. அதனால் நம்ம நினைத்த மாதிரி நம்ம இருப்பதற்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு கோல்டன் டைம். அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நன்மை. உங்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. முதலாவது காலர் லைனில் இருக்காங்க. பூந்தமல்லியிலேருந்து திரு நம்பி அவர்கள் லைனில் இருக்கார். அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார், லைனில் இருக்கீங்க. உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சிட்டு ஃபோனில் சார் கிட்ட உங்கள் கேள்வியை கேளுங்க சார். ஓகே ஓகே, டிவி வால்யூம் பண்ணி சார். ரவி சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் எடுத்துக்கிற நடவடிக்கைலாம் நல்லா சிறப்பாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, இப்போ வழக்கு பதிவு பண்ணுறீங்க, இந்த 144 மீதி வர்றதுனால அந்த வாகனங்களை பறிமுதல் செய்வது சரியான நடவடிக்கையானது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வாகனத்தில் வர்றவங்க வாகனத்தை பறிமுதல் பண்ணிட்டு பிறகு அப்போ எப்படி வீட்டுக்கு போய் சேருவாங்க? அது நியாயமான நடவடிக்கையாக தெரியல சார். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அதை பற்றி. நன்றி. அதாவது அந்த அந்த நேரத்தில் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுங்கிறதுங்கிறத நம்ம செய்தியை பார்க்குறோம். அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து வர நடவடிக்கைகள் என்னன்றது மாதிரியான ஒரு கேள்வி நினைக்கிறேன். சரி, தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 144 இருக்குது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் வரணும். இது வேலை இல்லாமல் ஒரு சிலர் எப்படி இந்த காலியான அந்த சாலையை போய் பார்ப்போம் என்ன ஏதுங்கிறதுனால நம்ம நிறைய பேர் வர்றாங்க. அந்த மாதிரி வருகின்ற அந்த நபர்களுடைய வாகனங்கள் தான் பறிமுதல் செய்யப்படும். நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஜெனுவின் ரீசனுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அல்லது வயசானவங்களுக்கு போய் பார்க்க போகிறாங்க, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் போகிறாரு, இந்த மாதிரியானவர்கள் எல்லாம் யாரும் பிடிக்கிறதில்ல. தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் சட்டப்படி. வீட்டுக்கு எப்படி போகிறதுனா, வீட்டுக்கு நாங்கள் கொண்டு விட்டு இந்த வாகனத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம். நன்றி. அடுத்ததா சார், இப்போ இந்த அவர் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் காலில் சொன்ன மாதிரி பல பேர் இந்த இதனுடைய சீரியஸ்னஸ் புரியாமல் வெளியே வர்றாங்க. இந்த 144 இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் எப்படி சார் காவல்துறையை பொறுத்தவரைக்கும்? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நீங்கள் பார்க்கக்கூடிய சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சு முக்கியமான ஒரு பெரிய சவால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறது மிகப்பெரிய சவால். அடுத்த சவால் என்ன, முக்கிய அந்த மாதிரி எசென்சியல் சர்வீசஸ், அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் எப்படி அவங்க பணிக்கு வர்றது, அவங்கள எப்படி ரெகுலேட் பண்ணி அவங்களுக்கு பாசெல்லாம் கொடுத்து வர்றது. அதே மாதிரி உதாரணமாக சென்னை நகர்லேருந்து இப்போ வெளியூர் திடீர்னு பெங்களூரில் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இன்றைக்கி டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில வயசான அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி நிறையா இந்த மாதிரி பார்த்தா ஆயிரக்கணக்கான பாசஸ்க்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு. இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி இதெல்லாம் எது ஜெனுவின் கண்டுபிடிச்சி இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றவங்கள தடுத்து இருக்கிறது தாங்க எங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். வேறு எதுவுமே கிடையாது, மற்ற எல்லாமே ஒழுங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னது போல் யார் உண்மையான காரணங்களுக்காக வெளியில் வர்றாங்க, யார் அனாவசியமாக வெளியில் வர்றாங்கன்ற ஃபில்டர் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் காவல்துறைக்கு. அதை நம்ம தினந்தோறும் சாலைகளில் பார்க்குறோம். அடுத்த காலர் லைனில் இருக்கிறாங்க, வெஸ்ட் மாம்பலத்திலேருந்து. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள், ரவி சார் இருக்காங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் விஸ்வாம்பலத்துலேருந்து பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் பாலகிருஷ்ணன் சார். இப்போ இந்த காவல்துறை நடவடிக்கை அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். என்னன்னா, நாங்கள் உள்ளே இருக்கோம், அவங்க வீதியில் நின்றுட்டு வராதிங்கன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க சைட்லேயும் குடும்பங்கள் இருக்குது சார். எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கணும்ட்டு அவங்க நிற்கிறாங்க. அதுக்கு இந்த சமயத்தில் ஜனங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார். 100% ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்ப முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, வாகனம் எடுத்துட்டாருன்னா வாகனத்துல அவர் எப்படி போவார் அப்படின்ட்டு. நமக்காக தானே அவங்க பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சது வாகனம் எடுக்கிறது இல்லை சார். 6 மாசம் அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிடணும் சார். இதுதான் என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். எஸ் பாலகிருஷ்ணன், நீங்க சொல்றது கரெக்டு தான். நம்ம ரொம்ப நம்ம மக்களுக்காக தான் செய்கிறோம். அதனால் சரியாக செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு. அந்தளவுக்கு மக்கள் போக மாட்டாங்க. நம்ம மக்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இது மக்களுக்கு இந்த விஷயத்தோட தீவிரத்தை உணர வைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கமே தவிர அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது நோக்கமல்ல சார். அடுத்ததான் நம்ம இந்த அவர் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் காலில் சொன்ன மாதிரி போலீஸ் பர்சனல்ஸ் வெளியில் இருக்காங்க. அவர்கள் பல்வேறு பொதுமக்களை என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கும் டெய்லி. அப்போ அவங்களுக்கு இந்த நோய் தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் ஆப்வியஸ்லி அதிகமாக இருக்கும். ஒரு மருத்துவருக்கு இருக்கின்ற அளவுக்கு இல்லைனா கூட கம்பேர் டு அதாவது மருத்துவருக்கு அடுத்ததாக காவல்துறையினருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சார்? இல்லை, காவல்துறை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம், மாஸ்க் கொடுத்துருக்குறோம். அதை போட்டுட்டு தான் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படியே சான்ஸ் ஏதாவது வந்தால் கூட உடனே ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எங்களுடைய டியூட்டி ஒரு காவல்துறையினருடைய டியூட்டி ஒரு சோல்ஜர் மாதிரி, ஒரு வார் டைமில் இருக்கிற சோல்ஜர் மாதிரி அவங்களுடைய உயிரை பணையம் வைத்து தான் நம்ம ஒரு வார்க்கு போக முடியும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சமயத்தில் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, பொதுமக்களுக்கு வரக்கூடாது, அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நிச்சயமாக. அடுத்த காலர் லைனில் இருக்கார், தென்காசியிலேருந்து திரு சுந்தர். அவர்கிட்ட பேசி வந்துடுவோம். வணக்கம் திரு சுந்தர். வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க. ஏடிஜிபி சார்ட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்க, தொடர்ந்து பேசுங்க. சார் ரவி சார் பேசுங்க பேசுங்க சார் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சொல்லுங்க சார். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். லேட் கவர்மெண்ட் தான் நம்ம ரேஷன் கடைக்கு போய் உருவாங்க, அது கூட்டம் சொல்லி அங்கே வரது வாய்ப்பு இருக்கு சார். அது வீட்டிலே கொடுக்க போனா ரொம்ப நல்லது. ரேஷன்ல பணம் 1000 ரூபாய் பணம் அந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது வீட்டில் வந்து எல்லாமே வந்து அரசாங்கம் வந்து கரெக்டாக ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க. நீங்கள் வந்து எங்கேயும் கூட்டமாக இருக்க தேவையில்லை. அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, அந்த சமூக விலகல் ஒரு 6 அடி தள்ளி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 6 அடி தள்ளி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி வாங்குறப்பவும் 6 அடி தள்ளி தான் வாங்கணும். அதெல்லாம் கரெக்டான ஒரு சரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து இதில் செயல்படுறாங்க. அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வேண்டாம் சார். இப்போ போலீஸ் பர்சனலோட ஃபீல்டில் இருக்க போலீஸ் பர்சனலோட சேஃப்டியை பற்றி நம்ம பேசணும். இப்போ பெரும்பாலும் எல்லா மக்களும் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு போலீஸ் பர்சனல் மட்டும் அதிக நேரம் அவர் வந்து வேலைக்கு போக வேண்டியிருக்கும். அவருடைய வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. இவங்களுடைய மனநிலை வந்து மென்டலாக அவங்க கொஞ்சம் அவங்களுக்கான மனநிலையை வந்து உறுதிப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை இருக்குது இல்லை? நீங்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அறிவுரை சொல்வீங்க சார்? ஏன்னா அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. தன்னுடைய அப்பாவோ இல்லை மகனோ வேலைக்காக வெளியில் இருப்பாங்க. இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பாங்க? சரி, காவல்துறையினுடைய பணியை வந்து வீட்டை விட்டு வெளியிருக்கிறது தான். எப்போ நாங்கள் காவல்துறையில் சேர்ந்தோமோ அப்போ வந்து குடும்பங்கிறது வந்து எங்களுக்கு வந்து 2வது பட்சம். முதல்ல வந்து பொதுமக்களுடைய கடமை, 2வது எங்களுடைய ஃபேமிலி. அதனால் ஃபேமிலி, எங்களுடைய குடும்பங்கள் வந்து எல்லாருமே வந்து எங்களை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. அவங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போலீஸ் பர்சனலோட வீட்டில் இருக்கவங்க பழகிட்டாங்க ஆல்ரெடி. தேர் ப்ராக்டிஸ் சிச்சுவேஷன்ற மாதிரி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, எல்லா ஃபேமிலியிலையும் நீங்கள் போய் வந்து பாருங்கள், இந்த நோய் பரவாமல் தடுங்கன்னு தான் ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் நாங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர், அதாவது வந்து மெஷராக எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸ் பர்சனலுக்கு கடந்த 1 வருஷமாக வந்து ட்ரைனிங், அந்த பெங்களூர் நிம்ஹான்ஸ்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல், அதோட கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்கணும். அதை தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அவங்க ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, அதை சமாளிப்பதற்கு நம்ம சைட்லேருந்து எந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு? இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் வந்துன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸும் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து பேரண்ட்ஸ், அதாவது வந்து பெண் காவலர்களும் இருக்கிறாங்க, நிச்சயமாக ஆண் காவலர்கள் இருக்காங்க. அதனால் வந்து குழந்தைகள் வந்து தாய் தந்தையர்கள் வந்து பிரிந்திருந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பெருமைப்படுவாங்க, நம்முடைய பெற்றோர்கள் வந்து நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையில் இருக்காங்க, சமுதாயத்துக்காக செய்கிறாங்கிறதுல. நிச்சயமாக அடுத்த காலர் லைனில் இருக்கார், திருப்பூர்லேருந்து. வணக்கம். வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க. உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சிட்டு ரவி சார் உங்க கேள்வியை கேளுங்க. திருப்பூர்ல பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நாங்க இந்த பஜாஜ் பைனான்ஸ்ல வந்து எடுத்துருக்காங்க சார் அமௌண்ட். இந்த 3 மாசத்துக்கு இஎம்ஐ கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எங்க பேங்க்ல இருந்து பணம் இன்னைக்கு எடுத்துட்டாங்க. ஹலோ. அந்த இஎம்ஐ மேட்டர் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஹானரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த அவங்க ஆர்பிஐ, அந்த நம்முடைய மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி தான், அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த வங்கிகள்லாம் செயல்படணும். அப்படியே உங்களுக்கு இஎம்ஐ பிடிச்சிருந்தாலும் அது வந்து திரும்ப உங்களுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக எந்த பேங்க்ஸோ எந்த தனியார் வங்கிகளோ செல்ல முடியாது. அதனால நீங்கள் வந்து கவலைப்படவே வேண்டாம். நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் இந்த துறைக்கு அப்பாற்பட்ட கேள்வி. இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு வந்து காவல்துறையின் பங்களிப்பு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சார் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னது மாதிரி நீங்கள் உங்களுடைய பேங்க் அணுகுங்க. ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த இஎம்ஐ பிடித்தம் என்பது இருக்காது. அப்படி இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணப்படும் நம்ம எதிர்பார்ப்போம் சார். அடுத்ததாக இந்த 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 லாக்டவுன் பீரியடில் யூத் எப்படி அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம பேசினதுக்குள்ளே வேறு காலர் வந்தார், நம்ம டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம். அந்த டாப்பிக்கில் நீங்கள், ஏன்னா நீங்கள் சமூக வலைதளங்களில் கூட ரொம்ப ஆக்டிவாக யூத் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க, அதை நம்ம பார்த்துருக்கோம். யூத் எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார்? யூத் வந்து இந்த சமயத்தில் வந்து எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது. ஹாப்பியாக இருக்கணும். எக்ஸசைஸை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. டயட்டை பற்றி கவலைப்படக்கூடாது. என்ன வேணாலும் சாப்பிடு, தூங்கு, வீட்டுக்குள்ளே ஏறானா. 1 மாதம் 2 மாதம் வீட்டுக்குள்ளே ஏறினாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. உடற்பயிற்சி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போது வீட்டிலே ஆக்டிவாக இருந்தால் போதும். படி இருந்துச்சுன்னா மேலே கிளம்பி போயிட்டு வந்தாலே போதும். அதே எக்ஸசைஸ் தான். வருஷத்தில் வந்து 1 மாதம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தாலே உடம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த சமயத்தில் உயிர் தான் முக்கியம். உயிர் முக்கியமாக, எக்ஸசைஸ் முக்கியமாக, அல்லது வெளியே சுற்றுறது முக்கியமாக அப்படிங்கிறத யோசனை பண்ணணும். நம்முடைய உயிர் மட்டும் இல்லை, இதில் மற்றவங்களோட உயிரும் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி வீட்டுக்குள்ளே இருக்கணும். இது வந்து ஒரு அருமையான பீரியட். நான் சொல்கிற மாதிரி ஏற்கனவே இட்ஸ் அ காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அதனால் இளைஞர்கள் வந்து நிறையா புக்ஸ் படிங்க. நான் சொன்ன மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸில் பாருங்கள், நல்ல விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, அதை பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் பண்ணுறவங்க நீட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ணலாம், புக்ஸ். இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத, ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத ஒரு பீரியட். நீங்கள் வந்து மற்ற நேரங்களில் வந்து சினிமாவுக்கு போகலான்னு நினைப்பீங்க, இப்போ வந்து எதுக்குமே வழி கிடையாது. அதனால் வீட்லேயே உட்காந்து ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படிக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் வந்து எதாவது பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சமையல் பண்ணுங்கள், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எதாவது எழுதுங்க. உங்களுடைய திறமைகள்லாம் வந்து இப்போ வந்து திறமைகளை வெளிப்படுவதற்கான ஒரு காலகட்டம் இது. நீங்களாம் இப்போ வந்து எப்போவுமே சுற்றிட்டு ஜாலியாக இருந்திருப்பீங்க, இப்போ வந்து டைம் இருக்குது, அந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது நோட் எடுத்து எழுதலாம். உங்களுடைய அனுபவங்கள், படித்த நேரத்தில் வந்து இருந்த ஒரு அருமையான இன்பமான ஒரு அனுபவங்களெல்லாம் நீங்கள் எழுதி பார்க்கலாம். இதான் இப்படி தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். சரியான விதத்தில் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துறது மூலமாக நமக்குள்ளே இருக்கிற ஒளிந்து இருக்கக்கூடிய பல திறமைகளை நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு காலமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சென்னையிலேருந்து திரு கண்ணன் அவர்கள் லைனில் வெயிட் பண்ணுறாரு, அவர்கிட்ட பேசிட்டு வரும். வணக்கம். வணக்கம் திரு கண்ணன் சார், உங்கள் கேள்வி கேளுங்க. உங்கள் டிவி வால்யூமை ஃபுல்லாக குறைச்சிட்டு ஃபோனில் நேரடியாக பேசுங்க சார். ஓகே சார். சொல்லுங்க கண்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன், சொல்லுங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. காவல்துறை மிகவும் சிறப்பாக வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மற்ற இதை பார்க்கும்போது வந்து இந்த கொரோனா பீரியட்ல வந்து காவல்துறையோட சர்வீஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கு, அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. பப்ளிக் கிட்டே நல்ல கேர் எடுத்து கண்டிப்பா நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பொறுப்பில்லாத குடிமக்களால தான் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து காவல்துறை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா எங்க விஷ் பண்றதுக்காக தான் நான் மெயினா வந்து காலே பண்ணேன் சார். எங்களுடைய டிஜிபி பாலகிருஷ்ணன், எங்களுடைய டிஜிபி வந்து ஒரு எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் ஜே.கே. திரிபாட்டி அவர் தான் எங்கள் ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ், ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸரை வச்சுட்டு எசென்சியல் சர்வீசஸ், அத்தியாவசிய பொருட்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு எப்படியெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீம் போட்டு 24 hours ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து அதை பற்றிலாம் யாருமே கவலைப்பட வேண்டாம். காவல்துறை வந்து சூப்பராக நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் பண்ணுறதுனால தான் வந்து ஒரு இந்த மாதிரி இடைஞ்சல்கள் ஒரு பெரிய சவால்கள் தான். ஒரு 144 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். வீட்டிலிருந்து வெளியேறவங்கள இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வாகனங்களை வந்து பறிமுதல் செய்கிற ஒரு கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். எதுவும் எங்களுடைய விருப்பம் கிடையாது. நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் ஒரு சொன்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் நம்ம இப்போ சமூக வலைதளங்களில் இல்லை தொலைக்காட்சி செய்திகளில் கூட பார்க்குறோம். காவலர்கள் பலவிதமான பனிஷ்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க. நூதனமான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். தோப்புக்கரணம் போட சொல்கிறதோ, தரையில் உருளை வைக்கிறதோ, இல்லை ஒரு மேலம் அடிக்கிறதோ அவர்களை சுற்றி. ஒரு சில இடங்களில் ஒரு ஏற்கத்தகாத சில விஷயங்கள் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது சரியான அணுகுமுறைன்னு பார்க்குறீங்களா, இல்லை இப்படி தான் கையாளப்பட வேண்டுமா? இது உங்களுடைய கருத்து சார்? அது வந்து அப்ரேஷன் சொல்லலாம். யாரோ ஒரு சில அதிகாரிகள் வந்து வந்து ஒரு உற்சாகத்திலேயோ அல்லது வந்து ஒரு இமோஷ்னல்லையோ அந்த மாதிரி ஒரு பண்ணின ஒரு சில சம்பவங்கள். அது நாங்கள் வந்து கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம், யாரையும் வந்து அடிக்கக்கூடாது, பொதுமக்களை வந்து கனிவோடு தான் அவங்களை வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு. இந்த ஃபீல்டில் இருக்கிறப்ப ஃபீல்ட் லெவலில் இப்போ நம்ம என்ன தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் ஒரு ஃபீல்ட் லெவலில் வந்து ஒரு 24 hours வந்து ஒர்க் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு சொல்கிறத கேட்க மாட்டேறான்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் எந்தூசியாசத்தில் வந்து ஒரு உணர்ச்சி வேகத்தில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். அது நடக்காது. பட்டு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இளைஞர்கள் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு போலீஸுடைய பிஹேவியரே மாற்றுறதுக்கு, ஒரு நார்மல் பிஹேவியரை விட்டுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலையை தயவு செய்து நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். போலீஸோட இந்த பப்ளிக்கோட கோஆப்ரேஷன் எப்படி இருக்குது இந்த கர்ஃப்யூவை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்த பேசிட்டு வந்துருவோம். தென்காசியில் இருந்துருக்காங்க. வணக்கம் நிவிஷ்ணா. வணக்கம்மா. வணக்கம் சார். லைன்ல இருக்கீங்க சார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. டிவி வால்யூமை குறைச்சிட்டு தொலைபேசி மூலமா நேரடியாக பேசுங்க. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த கோவிட்-19 இஷ்யூல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சொல்லுங்க. நிறைய லாக் டவுன் இருக்கு. சொல்லுங்க. क्वेश्चन என்னன்னு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மென்ட் வருது சார். இந்த ஸ்கூல் காலேजेस வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் பண்றது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க? எக்ஸாம்ஸ்லாம் இருக்குமா, இல்லை கவுன்சிலாக சான்ஸ் இருக்கா? எக்ஸாம்ஸ் இருக்கணுமா இல்லை அது ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணிட்டோமா, காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அது அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் அமைச்சர்களும் அவர்கள் மட்டத்தில் அதை பேசி முடிவெடுப்பாங்க. இருந்தாலும் சாரோட ஒப்பீனியன் என்னங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். சொல்லுங்கள். இது ஏற்கனவே வந்து கிளியராக எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பள்ளிகள் கல்லூரிகள் அதெல்லாம் விடுமுறை விட்டுருக்கிறாங்க. தேர்வுகள் எல்லாம் ஒத்தி போடப்பட்டிருக்கிறது. ஈவன் சிவில் சர்வீசஸ் IAS IPS எக்ஸாம்ஸே இதே வந்து அவங்க தள்ளி போட போகிறாங்க. இந்த மாதிரி அவங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். நீங்கள் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேளுங்க. ஆத்தென்டிகேட்டட், அதே இந்த வாட்ஸ்அப்பில் வர்றது எல்லாத்தையும் நம்பாதீங்க. அதில் வர்றது 90% அது உண்மை கிடையாது. அதனால் அரசு அறிக்கை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. தூர்தர்ஷன் இந்த மாதிரி சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸில் நிறைய விஷயங்கள் வரும். அதை மட்டும் கேளுங்க. அதெல்லாம் ஆத்தென்டிகேட்டட் உண்மையான செய்திகள் வரும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி வதந்திகள் இதெல்லாம் நம்பவே கூடாது. காலேஜ் எக்ஸாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பசங்க பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்கள படிக்க சொல்லுங்கள். படிக்க வேண்டாம்னா ஜாலியாக இருக்க சொல்லுங்கள். காலேஜ் திறந்த பின்னாடி படிச்சுக்கலாம். நம்முடைய ப்ரையாரிட்டி இப்போ என்னென்னா நம்முடைய உயிரை பாதுகாப்பது, மற்றவர்களுடைய உயிரையும் பாதுகாப்பது. அதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்க வைங்க. காலேஜ் அது இது பொருளாதாரம் எக்கானமி இதெல்லாம் மறந்துடுங்க. லீவ் அட் ப்ரெசென்ட். இந்த மாதிரி நிகழ்காலத்தில் வாழ்வோம், அவ்வளோதான். ஓகே, நன்றி சார். அவங்க இன்னொரு கேள்வியையும் தொடங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் அதுக்கு பதிலும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னா, அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம பொதுமக்களுடைய கோஆப்ரேஷன் எப்படி இருக்குது இந்த 144லேயோ இல்லை இந்த 21 நாள் ஊரடங்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பொதுமக்களுடைய புரிதல் எப்படி இருக்குது, கோஆப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமாக இந்த 144 அந்த லாக்டவுன் ஊரடங்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது பொதுமக்கள் உண்மையிலே நல்ல ஒத்துழைப்பு தர்றாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. 90% கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அது ஒரு 10% தான் எங்களுக்கு ப்ராப்ளம். வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் வெளியே வரவங்க. அதனால தான் அந்த மாதிரி போலீஸ் ஒரு சில எக்ஸஸ் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகிடுது. கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது அங்கெல்லாம் லாக்டவுன் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு வர்றாங்க. உதாரணமாக என்னுடைய கிராமத்தில் கூட அங்கெல்லாம் யாரும் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது, வெளியிருந்து உள்ளே வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு சிட்டியில் ஒரு நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். இப்போ கார்பரேஷன் ஸ்டாஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னுடைய வீட்டில் கூட இங்கே யாருக்காவது காய்ச்சல் இருக்கா, சளி இருக்கா, இருமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வீடாக எனுமரேட் பண்ணுறாங்க. அரசாங்கம் எல்லாத்துக்கும் சொல்லி அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு வீடாக பார்த்து யார் யாருக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த கொரோனா வைரஸை தடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் பொதுமக்கள் மெஜாரிட்டி ஒத்துழைக்கிறாங்க. நீங்கள் கேட்டது எல்லோரும் ஒத்துழைக்கிறாங்களான்ட்டு 90% they are cooperating. ஒன்லி நம்ம 10% தான் நமக்கு ப்ராப்ளம் எப்போவுமே. நிச்சயமா. அதை தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காரு. தென்காசியில் இருந்து யூசுப். வணக்கம் சார். வணக்கம் சார். ரவி சார் இருக்காங்க. உங்களுடைய கேள்வியை கேளுங்க. டிவி வால்யூமை குறைச்சிட்டு இங்கே ஃபோனில் நேரடியாக கேளுங்க. கேள்வி கேளுங்க. நீங்கள் முதல்ல வெளியே வராதிங்க. வாகனம் பறிமுதல் பண்ணி எப்போ திருப்பி தரதுங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது. உங்களுடைய வாகனம் உங்களுக்கு வரும், கவலைப்படாதீங்க. நாங்கள் பிடிச்சி அதை வச்சுக்க போகிறதில்ல, பறிமுதல் பண்ணி நிரந்தரமாக வச்சுக்க போகிறதில்ல. நீங்கள் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பறிமுதல் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப், அதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறது. புரியுதா? உங்களை வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் நீங்கள் வராதிங்க. உங்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்திருந்தால் உடனே திருப்பி கொடுத்துருவாங்க. ஒரு 4 நாளில், ஒரு வாரத்தில். இது ஏற்கனவே நம்மளுடைய காவல்துறை வெளியிட்ட ஒரு அறிக்கையிலும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இது ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கிடையாது. இது மக்கள் பாதுகாப்புக்காக செய்யப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை தான். அதனால் மக்களாகிய நாம் தான் அந்த நிலைமையை உணர்ந்து வெளியே வராமல் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்து அவாய்ட் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பும் கூட கடமையும் கூட. அதை உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னு சொன்னால் வாகனங்களை பறிமுதல் செய்வதோ இல்லை காவல்துறையினரோடு தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுறதோ இல்லை அவங்களுடைய பனிஷ்மெண்ட்ஸுக்கு நாம் ஆளாவதோ இல்லாமல் தடுக்க முடியும். தேவை இருக்கும் பட்சத்தில் நாம் வெளியில் போகணும், உரிய காரணத்திற்காக மக்கள் நம்ம வெளியில் போகிறோன்னு சொன்னால் காவல்துறையினர் கண்டிப்பாக நம்மை அனுமதிப்பார்கள். அதை ரவி சார் கூட இப்போ இன்னொரு காலருக்கு பேசும்போது அதை உறுதிப்படுத்தினார். ஆக நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியம். சார் சார் இன்னொரு நம்ம இந்த கோஆப்ரேஷன் பற்றி பேசணும். இந்த 10% தான் நான் கோஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம சாலைகளில் பார்க்கும்போது கூட பார்த்தோம்னா இளம் வயதினர் இளைஞர்கள் ஒரு 2 பேர் 3 பேருக்கு மேலே அதிகமாக அந்த வாகனங்களை சுற்றி திருவதும் அவர்கள் இந்த காலகட்டத்தில் கூட அந்த நிலைமையை உணராமல் போகிறதும் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு அறிவுரை சொல்வதும் நம்ம பார்க்குறோம். இந்த நிலைமையை எப்படி சார் கையாளுறது? இளைஞர்கள்கிட்ட போதுமான கோஆப்ரேஷன் வர்றதில்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு சில இளைஞர்கிட்ட கோஆப்ரேஷன் வர்றதில்லை. நாங்கள் அதனால் வந்து இந்த வாகனத்தை வந்து இப்போ பறிமுதல் சொல்கிறாங்க, அது மட்டும் கிடையாது, அந்த வாகனத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸையும் நாங்கள் நோட் பண்ணியிருக்கிறோம். பின்னாடி கண்டிப்பாக வந்து தேவையில்லாமல் சுற்றி இருக்கிறாங்களா அல்லது தேவைக்காக இவங்க போனாங்களாங்கிறது இப்போ இல்லைனாலும் இந்த சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சு இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் போன பின்னாடி நாங்கள் கண்டுபிடிப்போம். அதனால் இந்த மாதிரி நம்மகிட்ட கோஆப்ரேட் பண்ணாமல் 3 பேர் போகிறது, இப்போவும் ஹெல்மெட் போடாமல் போகிறது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து காவல்துறையினர் வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள், சகிப்புத்தன்மையோடு இருந்துட்டுருக்கிறாங்க. நம்ம வந்து பொதுமக்கள் அடிக்கக்கூடாது, பொதுமக்கள்கிட்ட அன்பாக இருக்கணும், அவங்களுக்காக இருக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் தெரியாமல் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில இளைஞர்கள், எல்லாரும் கிடையாது, ஒரு சில இளைஞர்கள், அவ்வளோதான். அது ஒரு சிலர் செய்கிறதே சமுதாயத்துக்கு ஒரு தவறான எடுத்துக்காட்டாக அவரை பார்த்து இன்னொரு 10 பேர் செய்யறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிடும் இல்லைங்களா? கண்டிப்பாக. பெங்களூர்லேருந்து ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு வருவோம். வணக்கம் சார். வணக்கம் சார், லைனில் இருக்கீங்க. ரவி சார் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சார் வரதன் சார், பெங்களூர்லேருந்து போயிருக்கேன். ஆ சொல்லுங்க. வரதன் பெங்களூர்லேருந்து இருக்கேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆக்சுவலாக போலீஸ் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணிருக்காங்க, அதுக்கு பார்த்து தேங்க்ஸ் சொல்றேன். இந்த வெயிட்லையும் அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்த ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே சமயத்தில் இந்த பசங்க வந்து நிறைய பேர் வெளியே வராங்க, அவங்க பேரண்ட்ஸுங்களே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அது உங்களை நிச்சயமா நிச்சயமா சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி முழுசா கேட்டு முடிச்சிருங்க. சரி, அப்புறம் பெட்ரோல் பேங்க்ல வந்து எக்ஸ்சேஞ்சருக்கு மட்டும் பெட்ரோல் போடுறதுக்கு அவாய்ட் பண்ணாவே கொஞ்சம் பேர் வண்டி எடுத்துட்டு வரது தவிர்க்கலாமே சார், அதுக்கு எதுனா வழி பண்ணலாமே. நன்றி. அதாவது பெட்ரோல் பங்குங்களுடைய செயல்பாட்டு நேரத்தை குறைக்கணும், பெட்ரோல் தேவையில்லாமல் போடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தல் சொல்கிறாரு. சொல்லுங்கள் சார். ஆ புரியுது. அது வந்து இப்போது உங்களுடைய கருத்து நல்ல கருத்து தான், இட்ஸ் அ குட் சஜஷன். பட் வந்து நீங்கள் அந்த மாதிரி அதிகமாக யாரும் பெட்ரோல் பங்கில் போடுறதில்ல. பெற்றோர்களை மீறி நீங்கள் காவல்துறையை மீறினாங்கன்னா பெற்றோர்களை மீறதில்லை. இப்போ வெளியே வர்றவங்கலாம் பெற்றோர்கள் சொல்லியும் கேட்காம வர பசங்க தான். காவல்துறையினர், டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு போகிறாங்க. இதனால் என்னென்னா அத்தியாவசிய பணிக்கு போகிறவங்களையும் நம்ம வந்து போலீஸ் பிடிச்சி நின்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு இவங்க வர்றதுனால இப்படி அதாவது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பல்வேறு இடையூறுகள் வருது. எனவே மக்கள் தான் கோஆப்ரேட் பண்ணணும். பேரண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த இளைஞர்கள்லாம் தயவு செய்து அம்மா சொல்கிறத அப்பா சொல்கிறத கேளுங்க. இப்போவாது நிச்சயமா அவர் சொன்ன மாதிரி இதில் தேவையில்லாமல் பல பேர் வெளியே வர்றதுனால யார் தேவையோடு வராங்க, யார் தேவையில்லாமல் வர்றவங்கிற தணிக்கை செய்கிற ஒரு பொறுப்பு வந்து காவல்துறைக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அது அதிகமாக தேவைப்படுது. ஒரு சிறிய இடைவேளை எடுத்துகிட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த தலைப்பு குறித்து நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்வோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா வைரஸ் நம்ம எல்லாரையும் ஒரு உழுக்கு உழுக்கிடுச்சுல்ல. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நம்ம யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். போட்டோம். இந்த வைரஸ் தொடர்ந்து பரவாமல் இருக்கிறத தடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் அவங்க உயிரை மட்டும் பணையம் வச்சு போராடல. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க, குழந்தைங்க, அவங்க உயிரையும் பணையம் வச்சு அவங்க போராடுறாங்க. இவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது, செய்யக்கூடியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், வீட்டில் இருப்போம், அவ்வளோதான். கண்டிப்பாக நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். இப்போ ஒரு சில யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் யங்ஸ்டர், கொரோனானால என் உயிருக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அஜாக்கிரதையும் கேர்லெஸ்னஸும் இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். தயவு செஞ்சு அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொரோனாவை ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு கேரியராக மாறிடுறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஒரு ஆபத்தாக மாறிடுறீங்க. ப்ளீஸ் ரெஸ்பான்சிபிளாக செயல்படுங்க, சேஃபாக இருங்க. மற்றபடி கவர்மெண்ட்டும் டாக்டர்ஸும் என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி சேஃபாக இருப்போம், அடுத்தவங்களையும் சேஃபாக பார்த்துப்போம். ஜெயஹிந்த். புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கும் நேயர்களே. பல்வேறு காவல்துறையினர் இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் எப்படிப்பட்ட ஒத்துழைப்பை அளிக்கிறார்கள் குறித்த பல்வேறு விஷயங்களை நாம் ஏடிஜிபி திரு ரவி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். நேயர்கள் ஸ்க்ராலிங்கில் போகிற தொலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு திரு ரவி அவர்களிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். சார், நம்ம இப்போ தொடர்ந்து பேசும்போது தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி கர்ஃப்யூ சமயத்தில் காவல்துறைக்கு உதவியாக இருக்குது, இந்த சுச்சுவேஷனை கண்காணிக்கிறதுல தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு காவல்துறை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க சார்? இல்லை, காவல்துறை வந்து இந்த தொழில்நுட்பங்களில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். டெக்னாலஜி இல்லாமல் இப்போ எந்த விஷயமும் நடக்காது. இந்த மாதிரி சமயங்களில் வந்து டெக்னாலஜி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா we know the location of the persons who are moving also. அதே போல் பேஷண்ட்ஸ் யார் இந்த மாதிரி பாசிட்டிவ் கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்க எங்கே போகிறாங்க, மூவ் பண்ணுறதுங்கிறதையும் we are watching. அதே போல் இப்போ ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு அந்த ட்ரோன்ஸ் எங்கெங்கே மக்கள் மூவ்மெண்ட்டுங்கிறதையும் வாட்ச் பண்ணுறோம். இப்படி வி ஆர் யூஸிங் டெக்னாலஜி. ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் வந்து ஓப்பனாகவே வந்து தே வாண்ட் வாட்ச் ஒவ்வொரு குடிமக்களுடைய தொலைபேசியும் வந்து சர்வைலன்ஸில் கொண்டு வந்து அவங்களுடைய மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணி இந்த கொரோனா வைரஸை வந்து தடுக்கிறாங்க. நம்ம வந்து இங்கே வந்து எப்பவும் இருக்கிற இயல்பான ஒரு தொழில்நுட்பங்கள் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து யாரையும் நம்ம வந்து ஒரு சர்வைலன்ஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஓகே சார், இங்கே இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கோ அதே அளவில் ஒரு சில பிரச்சனைகளும் இதனால் வரத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சோஷியல் மீடியா, குறிப்பாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இதில் ட்விட்டர்லலாம் பல வதந்திகள் பரவப்படுகிறது. கொரோனா இந்த மாதிரி கையாளப்பட்டால் அது சரியாயிடும், இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற வதந்திகள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் 90% மேற்பட்டது வந்து ஒரு சரியான தகவல் இல்லை, ஃபேக் நியூஸ் தான் பரவுது. இதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இல்லை பொதுமக்கள் இதை எப்படி அணுகணும்? இந்த டெக்னாலஜி எப்பவுமே பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டபுள் எட்ஜ்டு வெப்பன் தான். அது நமக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய வேலைகளை செய்வதற்கு, அதே சமயத்தில் வந்து ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கும் இந்த டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. உதாரணமாக இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலான நியூஸ் வந்து அதில் போகிற ஃபார்வேர்ட்ஸ் எல்லாமே ஃபால்ஸாக தான் இருக்கும். வதந்திகளை பரப்புறது அதெல்லாம் செய்யவே கூடாது. அதனால் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வருது. யாராவது வதந்திகளையும் ஃபேக் நியூஸோ அல்லது ஃபால்ஸ் திங்ஸ் எல்லாம் பரப்புனாங்கன்னா அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த குரூப் மெம்பர்ஸ் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படும். அதனால் அதை வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து இந்த சோஷியல் மீடியாவை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அதில் வர்றது எல்லாமே நீங்கள் தேவையில்லாமல் போஸ்ட் பண்ணாதீங்க. ஆத்தரைஸ்டு ப்ரெஸ் ரிலீஸ், நியூஸ் சேனல்ஸ் இதை மட்டும் கேளுங்க, பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உண்மையானது தெரியும். உடனே வந்து ஒரு மத ரீதியாக அல்லது வந்து ஒரு சாதி ரீதியாக இதெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பொய்யான தகவல் நிறையா போயிட்டுருக்கு. அதெல்லாம் கிடையாது. இதை பொறுத்தவரை இந்த கொரோனா வைரஸை பொறுத்தவரை சாதி, மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து யாரும் அந்த மாதிரி ஒரு வியூ எடுத்துருக்கக்கூடாது. இது வந்து நம்ம வந்து ஒரு கொரோனா அப்படிங்கிற வைரஸ் வந்து இன்விசிபிள் எனிமி, கண்ணுக்கு தெரியாத அந்த எனிமையை நம்ம ஃபைட் பண்ணுறது தான் நம்முடைய கடமை. அதைத்தான் நம்முடைய மாநில அரசும் மத்திய அரசும், நம்முடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர், நம்முடைய சீஃப் மினிஸ்டர் இவங்க எல்லாரும் அதை தான் சொல்லிட்டுருக்குறாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து வேறு எந்த விதமான ஒரு குறுகிய எண்ணமோ இதை வந்து மற்றவங்களை ஒரு பிளேம், ஒரு குறிப்பிட்டவர்களை வந்து ஒரு குறை சொல்வதோ கூடாது. இதை வந்து இந்த இன்விசிபிள் எனிமி அப்படிங்கிறது இந்த வைரஸ், கொரோனா வைரஸ், அவ்வளோதான். அதை வந்து இப்போ நம்ம வந்து மற்றவர்களுக்கு பரப்பாமல் இருக்கணும், நமக்கு அது வராமல் இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு கட்டுப்பாடுகள் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிறது. எதுக்காக? அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து ஹவுஸ் ஒய்ஃப், நம்முடைய தாய், மனைவிகள் இவங்கெல்லாம் வந்து வீட்டிலே இருக்காங்க. அவங்களாம் வீட்டிலே இல்லையா, 24 hours வீட்டில் இருக்கிறோம். நம்ம வேலைக்கு போகிறப்ப வீட்டிலேருந்து ஒய்ஃப் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் உடனே ஃபோன் போட்டு எங்கே போனேன்னு கேட்குறோம். அப்படி ஒரு பொசசிவ் நேச்சர் இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு கவர்மெண்ட் கேட்க தான் செய்யும், ஏன் நீ வீட்டு விட்டு வெளியே வரேன்ட்டு. அரசு அப்படிங்கிறது வந்து ஃபார் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கே விருப்பம் இல்லைன்னா கூட உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அரசனுடைய கடமை. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எங்களை போன்ற அதிகாரிகளுடைய டியூட்டி. நிச்சயமாக இதை உணர்ந்து செயல்பட வேண்டியது மக்களின் கடமையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கொரோனாவை விட இல்லை வேறு எந்த நோயை விடவும் வேகமாக இந்த வதந்திங்கிற நோய் தான் வேகமாக பரவுது. வாட்ஸ்அப்பில் பொதுமக்கள் ஊர்ஜிதம் செய்யப்படாத எந்த தகவலையும் பரப்பாமல் இருந்தாலே இந்த போன்ற நோய்களை அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சி மூலமாக நம்ம வந்து சமாளித்து விட முடியும். அடுத்ததாக மதுரையிலிருந்து திரு இளங்கோவன் அவர்கள் தொலைபேசி மூலமாக காத்துட்டார், அவர்கிட்ட பேசிட்டு வரும். வணக்கம் திரு இளங்கோவன். வணக்கம் சார், லைனில் இருக்கீங்க. தொலைக்காட்சியில் பார்க்காம நீங்கள் ஃபோனில் உங்கள் கேள்வியை கேளுங்க, சார்ட்ட உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் இளங்கோவன், சொல்லுங்கள். இளங்கோவன் சொல்லுங்கள் சார். சார் வந்து நான் மாதிரி பார்த்தா நான் வந்து ஒரு ஹேண்டிகேப், நான் பணம் எடுக்க வேண்டியிருக்கு, வெளியே ஏடிஎம் போக வேண்டியிருக்கு. சரிங்க, சொல்லுங்கள், தொடர்ந்து சொல்லுங்கள். சொல்லுங்கள். அதனால வந்து நான் யார் இங்கே பக்கத்தில் அதாவது பெர்மிஷன் வாங்கி போகலாமா? பையங்க போக மாட்டேங்கிறாங்க, அந்த பைக்கை படிக்கிறாங்கன்னு சொல்லி. நீங்கள் தாராளமாக ஏடிஎம் வாங்க போகலாம், மோட்டார் சைக்கிளில் போகலாம். பெர்மிஷன்லாம் அதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து செக் போஸ்ட்டில் வந்து காவலர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உங்களோட ஐடி கார்டு அல்லது எடுத்துகிட்டு நான் இது மாதிரி ஏடிஎம் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏடிஎம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நீங்கள் போகணும், அவ்வளோதான். அதில் யாரும் உங்களை தடுக்க போகிறது கிடையாது, அது யாரும் தடுக்க மாட்டாங்க. நீங்கள் இதுக்குள்ள சொல்லுங்கள். சார், அடுத்த நம்ம வந்து பூச்சை கொடுப்போம். என்னங்க சொல்லுங்க சார், முழுசா சொல்ல முடியுங்க. வந்து பங்குனி உத்திரத்துக்கு பூசை கொடுப்பான், அன்னதானம் பண்ணுவான். சரிங்க. அதுக்கு வந்து நாங்க வருஷத்துக்கு வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்க பரம்பரையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை செய்யறதுக்கு பெர்மிஷன் இருக்கா சார் எங்களுக்கு? சரிங்க. அதாவது அன்னதானம் இந்த மாதிரி கேதரிங்ஸ் இதெல்லாமே கூடாதுங்க. இதெல்லாமே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாதிரி ரிலிஜியஸ் லீடர்ஸ் அதிகாரிகள்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. எந்த ரிலிஜியஸ் கேதரிங்ஸ் இருக்கக்கூடாது. இது எல்லாமே நம்ம இந்த ஊரடங்கு உத்தரவு சமயத்துல இந்த மாதிரி பூஜை பண்றது, அன்னதானம் பண்றது இதெல்லாம் தேவையே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நான் காவல்துறை அதிகாரி, எனக்கு கூட வந்து என்னுடைய தந்தையாருடைய நினைவு நாள் இந்த லாக்டவுன் பீரியட்லாம் வருது. பட் நான் போகவே இல்லை. இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு பெரிய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தோம். இது நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். இதை நம்ம வந்து தள்ளி வச்சுக்கலாம், அதில் ஒன்றும் கிடையாது. அன்னதானம் கிடையாது. அன்னதானம் எதுக்காக பண்ணுறோம்? நம்முடைய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அன்னதானத்துக்குலாம் பெர்மிஷன் கிடையாது. நிச்சயமா இது வந்து பொதுமக்கள் எல்லாருமே உணரக்கூடிய ஒரு விஷயம். பல இடத்துல அவர்கள் உணர்ந்து தான் செயல்படுகிறார்கள். எந்த ஒரு மத நிகழ்ச்சியும் தாண்டி ஒரு சுபகாரியங்களுக்கு கூட இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் போனோங்கிறாங்க, துக்க நிகழ்வுகளுக்கும் கொஞ்சம் பேர் தான் போனோன்றாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் இது போன்ற நிகழ்வுகளை நம்ம தள்ளி வைப்பது நம்முடைய பாதுகாப்புக்கும் நம்ம சமுதாயத்தின் பாதுகாப்புக்கும் உகந்தது. இதை தொடர்ந்தே ஒரு கேள்வி இருக்குது சார் எனக்கு. இப்போ சமீபத்தில் டெல்லி பக்கத்தில் ஒரு ஒரு கூட்டம் கூட்டப்பட்டதும், தென் தமிழகத்தில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டதும், அங்கே வந்து நோய் பரவுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சம்மந்தப்பட்டவர்கள் தாமாக முன் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த டெஸ்ட் பண்ணி இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் போலீஸோட சப்போர்ட் எப்படி இருக்குது? இவங்களை அட்ரஸ் பண்ண, ஐடென்டிஃபை பண்ணி வெளியில் கொண்டு வரதில்ல. அதாவது ஒரு கேதரிங்கில் போயிருக்காங்க, ஆனால் அவங்க வெளியில் வந்து தாமாக முன் வந்து சொல்லவில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுல போலீஸோட சப்போர்ட். இது வந்து போலீஸ் வந்து இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ ட்ரேஸ் பண்ணிட்டுருக்கிறோம். அவங்களாவே முன் வந்து வந்துட்டுருக்காங்க. அந்த ட்ரேஸ் பண்ணி அவங்களை ஐசோலேட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஐசோலேஷனில் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. போலீஸ் அப்புறம் மற்ற அரசு அதிகாரிகள் இதில் வந்து முனைப்போடு செயல்படுகின்றார்கள். நிச்சயமாக சார். இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் தொழிலாளர்கள் பல நாடுகளுக்கும் மாநிலங்களுக்கும் போய் வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழகத்திலையும் கூட பல கடைகளில் பிற மாநிலங்களின் தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பிற மாநிலங்களுக்கு போய் வேலை செய்கிறாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிளாக இல்லைங்கிறதுனால பல பேர் வந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு கும்பலாக கூட்டமாக அப்படி நடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் வட இந்தியாவிலேருந்து நடந்து வந்த ஒரு தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து இறந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து ஆந்திராவில் அதை நம்ம பார்த்தோம். இது குறித்து உங்களுடைய கருத்து? அது மட்டும் இல்லாமல் தமிழக காவல்துறை இங்கிருந்து போகிற அதர் ஸ்டேட் எம்ப்ளாயீஸையோ இல்லை வெளி மாநிலத்திலிருந்து உள்ளே வர தமிழக இளைஞர்களையோ இந்த ஸ்டேட் பார்டர்ஸில் தடுக்கக்கூடிய மாதிரி எதுவும் நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா? இல்லை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியர். நம்ம ஏற்கனவே இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் யாருமே இங்கேருந்து நம்ம இருந்து தமிழகத்திலேருந்து போனாலும் யார் அதிகமாக போக கிடையாது. அரசும் வந்து அவங்களெல்லாம் அனுப்பலை. நம்ம வந்து எங்கெங்கே மைக்ரண்ட் லேபர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு அங்கேயே அந்தந்த முதலாளிகள் சொல்லுங்கள் யார் அவங்கள வந்து எங்கேஜ் பண்ணியிருக்காங்களோ வேலைக்கு வச்சுருக்காங்களோ அவங்களே சம்பளம் கொடுத்து சாப்பாடும் போட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது நடந்துகிட்ருக்கு, எல்லா இடங்களையும் நடந்துகிட்ருக்கு. அதனால் இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. ஏதோ ஒரு சில சம்பவங்கள் அங்கேருந்து நடந்து வந்திருக்கலாம், ஒரு சிலர் வந்திருக்கலாம் ஒழிய அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக எதுவுமே கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமாக இல்லைங்கிறது உங்களுடைய பதிலில் இருந்து தெரியல. திரு அனந்தகிருஷ்ணன் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு வரும் சார். வணக்கம் திரு அனந்தகிருஷ்ணன். வணக்கம். உங்களுடைய கேள்வியை தொடர்ந்து கேளுங்க. சார் இருக்காங்க. இப்போ பப்ளிக் நிறைய தேவைப்படுது. மெடிசன் எடுக்கிறவங்க இருக்காங்க, அப்படி போனாலும் சில பிரச்சனைகள் இருக்கு. இல்லை, இந்த மீண்டும் ஒரு முறை உங்கள் கேள்வியை கேட்டால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். லைன் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்கள் கேள்வியை கேளுங்க திரு அனந்தகிருஷ்ணன். இல்லை, அவர் சொல்கிறது புரியுது, புரிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து இப்போ ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கனால மெடிக்கல் ஷாப் போக முடியலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மெடிக்கல் ஷாப் போய் நீங்கள் வந்து நிச்சயமாக மருந்துகள் வாங்கிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டாக்டர் வந்து உங்களுடைய தெரிஞ்ச டாக்டர் இருந்தாங்கன்னா இப்போ தொலைபேசியிலே தொடர்ந்து பேசலாம். அப்படி ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷனாக நீங்கள் வந்து போகலாம். அதுக்காக வந்து போலீஸ் யாரும் அந்த மாதிரி விஷயங்களை தடுக்க மாட்டாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷனோடு நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப் போகிறத கையில் வச்சுருந்தாலோ அல்லது பழைய ப்ரிஸ்கிரிப்ஷனை காமிச்சாலோ நீங்கள் போலீஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தடுக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து ரொம்ப வந்து அதிக அளவில் வந்து இதை அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இது மாதிரி பொதுமக்களுக்கு மருந்துகளோ உணவுகளோ காய்கறிகளோ இதெல்லாம் கிடைப்பதில் வந்து எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அதற்கு எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன, எடுக்கப்பட்டு இருக்கின்றது. நிச்சயமாக. இன்னொரு ஒரு காலர் கூட கேட்டார், ஏடிஎம்க்கு போக முடியல அப்படின்னு சொல்லி. பொதுவாக இன்றைக்கி மருந்து கடைகளோ இல்லை ஏடிஎம்களோ பார்த்தா அவையோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு மருந்து கடைக்கு போகிறதுக்கோ ஏடிஎம் போகிறதுக்கோ மக்கள் வந்து ஒரு நெடுந்தூர பயணம் மேற்கொள்ள தேவையே இல்லாமல் தான் இருக்குது. அவங்க இருக்கக்கூடிய தெருளையே அது இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அத்தியாவசிய தேவையாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறையினர் நிச்சயமாக உங்களை தடுக்கப் போவது கிடையாது. அது சார் சொன்ன பதில்களிலிருந்து நம்மளுக்கு உறுதியாக தெரிகிறது. சார், அடுத்ததாக ஒரு மருத்துவர் வந்து இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர் ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறார்னு சொன்னால், அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற சக மனிதர்கள் வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இதனால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். இது குறித்து உங்கள் பார்வை என்ன சார்? அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்போம். பட் அது வந்து தவறு. இந்த கொரோனா வைரஸ் வந்து அந்த மாதிரிலாம் பரவாது. அப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து மருத்துவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு டெடிக்கேட்டட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இல்லைன்னா எப்படி இந்த இருக்கிற கொரோனா பேஷண்ட்ஸையும் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுடைய பணியை நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணணும், பாராட்டணும். அவங்க போகிறதுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகாது, தே ஆர் ரிஸ்க் கேட்டகரின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அப்படியே இன்ஃபெக்ட் ஆகி ஒரு ஃப்ளாட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அவங்கனால மற்றவங்களுக்கு பரவவே பரவாது. அதனால் நீங்கள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மற்ற குடியிருப்பு வாசிகள் வந்து அந்த டாக்டர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும். தயவுசெய்து அவங்கள வந்து தீண்டத்தகாதவர்களாக நினைக்கக்கூடாது. அவங்க இல்லைன்னா இப்போ நம்ம வந்து எதுவுமே ரன் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல்ஸ் யார் ரன் பண்ணுறது? டாக்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். காவல்துறையினர் மாதிரி அவங்களும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து வி ஹேவ் டு கிவ் அ பிக் சல்யூட். இந்த கொரோனா வைரஸ் வைரஸை பற்றி முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். வைரஸுக்கு வந்து உயிரே இல்லாத ஒரு பொருள் தான் வைரஸுங்கிறது. பாக்டீரியா இருக்குது, பாக்டீரியாவுக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்குது, அதுக்கு வந்து உயிர் இருக்குது. ஆனால் இந்த வைரஸுக்கு வந்து எந்த வைரஸுக்கும் கூட உயிரே கிடையாது. அது இட் இஸ் எ நெய்தர் லிவிங் நார் டெட். அதனால் வந்து நம்முடைய மனுஷனுடைய செல்லை போய் பிடிச்சி தான் அது வந்து ரெப்ளிகேட் ஆகி உயிர் வருதுக்கு. அதனால் இதை பற்றி பயப்பட வேண்டாம். இதை வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் நீங்கள் பரப்புறதுக்கும் உங்களுக்கு வர்றதுக்கும் சான்ஸு. வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் இந்த மருத்துவத்துறை நண்பர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக தான் பல நாடுகளுக்கும் முன்னோடியாக நம்முடைய பாரத பிரதமர் வந்து மக்கள் எல்லாரும் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும்னு அவருடைய ப்ரீவியஸ் டாக்லேயே சொல்லியிருந்தார். அது நம்மளுடைய மருத்துவத்துறை நண்பர்களுக்கு நாம் கொடுக்குற ஒரு உற்சாகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வசிக்கிற பகுதிகளில் யாராவது ஒரு மருத்துவர் இருக்கார், அவர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குகிறார் அப்படின்னு சொன்னால் அவரை நம்ம வந்து உற்சாகப்படுத்த வேண்டும். அவரும் நம்மளோட ஒருத்தர், நம்மளுடைய உயிர் காக்கின்ற மிகப்பெரிய சேவையை செய்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அவர்கிட்ட பேசிட்டு வரும். வணக்கம் சார். வணக்கம் சார். கும்பகோணத்திலிருந்து திரு சிவராமன் அவர்கள் லைன்ல இருக்காரு. சார், ரவி சார் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி நேரடியாக கேளுங்க. வணக்கம் சார், சிவராமன் கும்பகோணத்திலிருந்து கால் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி சொல்லுங்க. சொல்லுங்க சிவராமன். வணக்கம் சார், சிவராமன். என்னுடைய உறவினர் 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. பட் அவங்க திருப்பி வந்து ஊருக்கு போகணும், புதுக்கோட்டைக்கு. அவங்க அது போகும்போது யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்களா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன் அந்த கொஸ்டின்ஸு. ஒன்றும் இல்லை, நீங்கள் தஞ்சாவூரில் வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடையும் செய்வாங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எஸ்பி ஆஃபீஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். பல சேனல்களில் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அதற்கான அந்த தொலைபேசி எண்கள் கூட ஃப்ளாஷ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த அந்த நம்பரை தேடி பிடிச்சி அந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சரியான உதவி காவல்துறை மூலமாக செய்து கொடுக்கப்படும் என்று நம்புவோம். சார், இப்போ சமூக ஊடகங்களை பொறுத்தவரை நம்ம வாட்ஸ்அப் பற்றி பேசணும். அடுத்ததாக இந்த யூடியூப் சேனல்களுடைய எண்ணிக்கை வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. தேவைக்கும் அதிகமான யூடியூப் சேனல்கள் பல பேர் வந்து இன்றைக்கி ரிப்போர்ட்டர்களாக மாறி செய்திகளை வந்து சொல்கிறாங்க. இதில் தணிக்கை செய்யப்படாத பல செய்திகள் வெளிவருது. இந்த மாதிரி செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும், இது போன்ற யூடியூப் சேனல் நடத்துவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்னவாக இருக்கும் சார்? யூடியூப் சேனல்ஸ் நடத்துகிறவங்க வந்து இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வரதுக்கு தேர் ஆல்ரெடி கண்டம்ப்ளேட்டிங் தி மெஷர்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன ரெகுலேஷன்ஸ் வருதோ இல்லையோ, யூடியூப் சேனல் வந்து வியூவர்ஷிப்பை வந்து நம்ம அதிகம் பண்ணுறதுக்கு கண்டென்ட்டை கொடுக்காமல் ஒரு பப்ளிக்கை வந்து யூஸ்ஃபுல் மெசேஜ் கொடுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து இப்போ க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அதனுடைய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிங்கிறதுனால இந்த ப்ராங்க் வீடியோஸ், அந்த விமன் அண்ட் சில்ட்ரன் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஏதாவது வந்து வீடியோக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த யூடியூப் சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சமுதாய பொறுப்புணர்வை உங்களுடைய நினைவில் எடுத்துக்கொண்டு அந்த செய்திகளை ஒளிபரப்ப வேண்டும் சொல்லணும். ஜஸ்ட்டு வந்து வியூவர்ஷிப்பை வந்துட்டு அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த கமர்ஷியல் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது யூடியூப் சேனல்ஸ். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து வி ஹவ் டு டேக் ஆக்ஷன் அக்கார்டிங் டு தி லா, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவும் குறிப்பாக இப்படி ஒரு கொள்ளை நோய் நாடெங்கும் பரவி கொண்டிருக்கின்ற சமயத்தில் இது குறித்த உறுதி செய்யப்படாத தகவல்களை தங்களுடைய சேனல் மூலமாக அவர்கள் பரப்புவதை நிறுத்திக் கொள்வது நல்லதுன்னு தான் நினைக்கிறோம். அடுத்த காலர் கன்னியாகுமரியிலேருந்து திரு ரொனால்ட் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு வருவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் நேரடியாக. வணக்கம். ஹலோ ஆஃபீஸர். சொல்லுங்க ரொனால்ட். ஆக்சுவலாக இது ஒரு பர்சனல் கொஸ்டின், என் மனசை ரொம்ப பாதர் பண்ணிட்டு இருந்துச்சு, கேட்கலாமா? சொல்லுங்க, என்ன பர்சனல் கொஸ்டின் கேளுங்க. ஓகே, நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், போலீஸ் வந்து அக்ரெசிவா பப்ளிக்கை பீட் பண்ற மாதிரி, அப்படி பண்ணலாமா? அது நார்மலாக வெளியே போறாங்க. மிஸ்டர் ரொனால்ட், அதிகமா மிஸ்டர் ரொனால்ட், ஏற்கனவே அந்த கொஸ்டினை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இட் இஸ் அ ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ். நாங்கள் வந்து கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிஜிபி கொடுத்துருக்காரு, யாரும் பொதுமக்களை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி எங்கேயாவது ஒரு சில சம்பவங்கள் நீங்கள் வர்றதுனால அதை திருப்ப திருப்ப அந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர்றதுனால அது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி ஒரு 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 மாயை ஒரு இது அதை வந்து மேக்னிஃபை பண்ணுறாங்களே ஒழிய கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, அடிக்கக்கூடாது. தட்ஸ் நாட் பி எனி எக்ஸஸ். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு வீடியோ பார்த்துருக்கலாம், ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கையெடுத்து கெஞ்சி அழுகிறார், ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சென்னையில். இந்த மாதிரி சம்பவங்களும் இருக்குது. அதனால் ஒரு சிலர் வந்து காவல்துறை வந்து அல்லது அரசு சொல்லியோ அடிக்கிறது கிடையாது, இது வந்து அவங்களே தனிப்பட்ட முறையில் இமோஷனலாக எதாவது பண்ணியிருப்பாங்க. அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிஜிபி சொல்லி ஒவ்வொரு எஸ்பிஸும் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. அது பழைய வீடியோக்களாக இருக்கும், இனிமேல் நடக்காது. அது வந்து இட் இஸ் இல்லீகல், நோபடி ஹஸ் அப்ரூவ்ட் இட். நிச்சயமாக இது வந்து ரியாக்ஷனை பற்றி தான் மக்கள் அதிகமாக பேசுகிறாங்களே தவிர இந்த ரியாக்ஷனுக்கு காரணமான ஆக்ஷனை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கருத்தில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம்னு மத்திய அரசு, மாநில அரசு, பிரதமர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எல்லா மட்டத்திலையும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அதையும் தாண்டி நம்ம வெளியில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இப்படிப்பட்ட தேவையில்லாமல் வெளியில் வரும்போது தான் இப்படிப்பட்ட சிக்கல்களுக்கு நாம் ஆளாக வேண்டிய நிலைமை இருக்கிறது. சார் சொன்ன மாதிரி இது ஒரு அக்ரெசிவ் சிச்சுவேஷன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு நாம் முடிஞ்சவரை வீட்டிலேயே இருந்தோம்னா இதெல்லாம் நம்ம நிச்சயமாக அவாய்ட் பண்ணிடலாம். சார், இப்போ போலீஸ் பர்சனலோட ஸ்ட்ரென்த்தில் ஒரு 25,000 போலீஸ் பர்சனல்ஸ் அடிமட்டத்திலேருந்து உயரதிகாரிகள் வரைக்கும் ஒரு ரிசர்வ் ஃபோர்ஸாக வைக்கப்பட்டிருக்கிறதாக, ஒரு ஹெல்த்தி ரிசர்வ் ஃபோர்ஸாக வைக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி நம்ம படிக்கிறோம். அவங்க வந்து இந்த கொரோனா இதில் வந்து நடவடிக்கையில் ஈடுபடாமல் வீட்டில் இருக்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது இது எதற்கான தேவை சார்? இதன் அடிப்படையில் இது நடக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வர்றப்போ எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எமர்ஜென்சிஸ், அன்ஃபோர்சீன் சிச்சுவேஷன், இயற்கை பேரிடர், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இந்த மாதிரி சமயங்களில் ஒரு வியூகங்கள் இருக்கும். அதாவது வந்து எஸ்ஓபின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். அதை எப்படி வந்து கையாளுவது அப்படிங்கிறதுல அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சமயங்களில் இப்போது ஒரு தியரட்டிக்கலாக வச்சுக்குவோமே, தியரட்டிக்கலாக வந்து இப்போது பணியில் இருக்கிற காவலர்களுக்கு, ஒரு பெரும்பாலான காவலர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வைரஸ் நோய் தாக்கிவிட்டால் அடுத்து என்ன செய்வது, இதை சமாளிப்பதற்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த ரிசர்வ் ஃபோர்ஸ்னு இருக்கும். அது எப்போவுமே வந்து ரிசர்வ் ஃபோர்ஸ் இருக்கும். தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. 12,000 பேர் எப்போவுமே வந்து அவங்க ரிசர்வ்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. ஓகே, அது இல்லாமல் வந்து ஆர்ம்டு ரிசர்வ் இருக்கும். அப்புறம் அந்த நார்மல் லா அண்ட் ஆர்டர் போலீஸ், கிரைம் போலீஸ், இவங்களையும் ஒரு சிலர் இருப்பாங்க. இவங்க வந்து ரிசர்வ்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ஒரு கண்டிஜென்சி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து இந்த ரிசர்வ் இருக்குது. நிச்சயமா. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பாண்டிச்சேரியிலிருந்து அவன்கிட்ட பேசிட்டு வரோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாண்டிச்சேரி தட்சிணாமூர்த்தி பேசுறேன். தட்சிணாமூர்த்தி சார், ரவி சார் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியை விட தமிழ்நாட்டில் நல்ல ஒரு நல்ல முடிவு பண்ணிருக்கீங்க. இன்னும் அந்த போக்குவரத்து தான் நல்லா சிறப்பா இருக்கு, நம்ம வரவேற்கிற விஷயம். நான் ஒரு மீன் வியாபாரிங்க, நான் பாண்டிச்சேரியில இந்த ஒரு வாரத்துக்கு மீன் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, இறக்கலாம். அதை பத்தி என்ன சார்? ஒரு வாரம் மீனெல்லாம் விற்கக்கூடாது யார் அப்படியெல்லாம் ஒரு யார் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யாரும் போடலைங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு இது இருக்கு நம்ம மகாவீர் ஜெயந்தி, அதனால வந்து அன்னைக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அது வந்து எப்பவுமே இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இல்லை. டைம் சொல்லியிருக்காங்க, இந்த டைமில் வந்து விற்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. அது நல்லா நீங்கள் வந்து அந்த அறிக்கையை படித்து பாருங்கள், அந்த தெரியும். யாரும் தடையெல்லாம் யாரும் பண்ணல. இல்லை மற்ற விதமான பாதிப்புகள் எதுவும் இல்லை சார், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. மீன் வியாபாரிகளோ இல்லை இறைச்சி கடைகளோ தொடர்ந்து அவங்களுடைய செயல்பாடுகளை செய்யலான்னு தான் அரசாங்கமும் சொல்லியிருக்கு இல்லைங்களா? நம்ம ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்க, ரெகுலேஷன் அவ்வளோதான். நிச்சயமா சார், இந்த லாக்டவுன் பீரியட் இந்த கொரோனா கட்டுப்படுத்துவதில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு காவல்துறை அதிகாரியாக இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் ஃபேவரபுளாக இருக்குமா உங்களுடைய கருத்து சார்? சரி, இந்த லாக்டவுன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு இதான் வழி, வேறு எந்த வழியுமே கிடையாது. நீங்கள் ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஒரு தீ பிடித்த பின்னாடி நம்ம போய் ஃபயர் சர்வீஸ் என்ஜின்ஸ் எல்லாம் வச்சு அணைக்கிறது, நம்ம தீயே வராமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி. இந்த லாக்டவுன் பீரியட் என்னையை பொறுத்தவரை ஒரு பர்சனல் ஒப்பீனியன், இதை வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் அரசாங்கம் வந்து நிச்சயமாக அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்டன்ஸ் இவங்கெல்லாம் வச்சு ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து வி ஷுட் பி ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரி திங் டு ஃபைட் திஸ் கொரோனா வைரஸ். நான் சொல்கிறது பொதுமக்களுக்கு இறுதியாக வேண்டுகோள், நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அமைதியாக இருங்கள், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நீங்கள் வெளியே வர்றப்போ சந்தோஷமாக ஹெல்த்தியாக நீங்கள் வருவீங்க. நிச்சயமாக ஒரு கொரோனா இல்லாத உலகத்தில் மீண்டும் சந்திப்போம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்த காலர் பூந்தமல்லியிலேருந்து திரு ராஜி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொரோனா பாதித்த சூழ்நிலையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று பொதுமக்களுக்கு பல்வேறு சந்தேகங்களுக்கு நீங்கள் பதிலளித்தீர்கள், அதற்காக நன்றி. இறுதியாக பொதுமக்களுக்கு, காவல்துறை நண்பர்களுக்கு, அவர்களின் குடும்பங்களுக்கு நிறைவாக நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து? பொதுமக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்வது ஒன்று தான், நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க. உங்களுக்கு எல்லா விதமான அத்தியாவசிய பொருட்கள் உங்களுடைய வீட்டுக்கே வர்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. காவல்துறையினரை பொறுத்தளவில் நீங்கள் மன சோர்வடையாமல் நீங்கள் வேலை செய்யுங்க. எந்த சமயத்துலேயும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை, பொதுமக்கள் கேட்க மாட்டுறாங்களே இது மாதிரி வர்ற டூ வீலர்ஸில் வர்றான் வந்துட்டுருக்கிறான் அப்படிங்கிற எரிச்சல் வேண்டாம். நாம் பொதுமக்களுக்காக இருக்கிறோம், நாம் உழைப்போம், நாம் பொதுமக்களை பாதுகாப்போம். அதனால் நமக்கு எந்த விதமான மன அழுத்தம் வேண்டாம். நம் கடமையை செய்வோம், மக்களை பாதுகாப்போம். தேங்க்யூ சார். மக்களே, அலட்சியமும் வேளாம், அதாவது பயப்படவும் தேவையில்லை, ஒரு அனாவசியமான தைரியமும் இல்லாமல் சரியான புரிதலோடு இந்த கொரோனாவை நாம் அணுகணும்னு சொன்னால் மத்திய மாநில அரசாங்கங்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி மருத்துவர்கள் காவல்துறையினர் சொல்கின்ற வழிகாட்டுதலை பின்பற்றினாலே கொரோனா மட்டுமல்ல வேறு எந்த நோயாக இருந்தாலும் மனித இனம் வெல்லும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு சிறப்பான புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.